ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி சூப்பராக சாரீ ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மாதம் ஆனாலும் நம்மளோட சாரீ கலைந்து போகாமல் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி யூஸ்வலாக மடிப்போம் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன். காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம மூணு அல்லது நாலு சாரீ நம்ம கபோர்டில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்தளவுக்கு அடுக்கி வச்சுருப்போம், அழகாக மடித்து வச்சுருப்போம். ஒன்று ஒன்றா எடுப்போம், ஒன்று ஒன்றா வந்து எடுக்கலை, இன்னொன்று கடியில் உள்ளது கிளஞ்சிரும், ஒன்று எடுக்கலை ஒன்று கீழே விழுந்துடும். ஸோ இப்படி நமக்கு மடிக்கிறதே வந்து ஒரு பெரியதாக இருக்கும். மடித்து வைக்கிறப்பே நம்ம வந்து என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம் அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு சாரீ நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஒரு காட்டன் சாரீ, ஒரு சனா சில்க் சாரீ, ஒரு சில்க் சாரீ, ஒரு சிந்தட்டிக் சாரீ நாலு வகையான சாரீ எடுத்திருக்கேன். நாலையுமே வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு காட்டன் சாரீ. ஏன்னா இப்போ சம்மர் வந்து வந்துருச்சு, அதனால நம்ம யூஸ்வலாக அதிகமாக காட்டன் சாரீ தான் யூஸ் பண்ணுவோம் சம்மர்னாவே. இப்போ நம்ம எல்லாருமே வந்து வழக்கமாக எப்படி ஃபோல்டு பண்ணுவோன்னா நார்மலாக ஒரு சாரியை நல்லா நாலாக இல்லைனா எட்டாக மடித்து இந்த மாதிரி வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து எப்படி பண்ணுவோன்னா திரும்பவும் மூணாக ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தடவை லெஃப்டில் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிடுங்க, திரும்பவும் ரைட்டில் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ லெஃப்டில் ஒரு தடவை, ரைட்டில் ஒரு தடவை, திரும்பவும் நம்ம அதை மடிச்சிட்டோம். இப்போ மூணாக மடித்தாச்சு. மூணாக மடித்ததை என்ன பண்ணணுன்னா நடுவில் கை வச்சுக்குவோம். நடுவில் கை வச்சுட்டு இதை வந்து திரும்பவும் இன்னொரு வாட்டி ரெண்டாக மடிக்க போகிறோம். ரெண்டாக மடித்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இதை திரும்பவும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம். இதை வந்து நம்ம அப்பப்போ திரும்ப திரும்ப எடுக்கிறப்ப வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கலைஞ்சு போயிடும். இது எப்படி மடிப்பை வந்து நமக்கு கலைஞ்சு போகாமல் வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் மடித்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்க போகிறோம்னா இந்த மாதிரி ஓர மடிப்பு வரும் பார்த்திங்களா, தனித்தனியாக இருக்கிற மடிப்பை பக்கத்து கொஞ்சம் குட்டையாக மடிச்சுக்கோங்க. நம்ம வழக்கமாக மடிக்கிறதோட இந்த லாஸ்ட்டில் வர்ற மடிப்பு, அதாவது எந்த பக்கட்டு ஃபோல்டிங்கே இல்லாமல் இருக்கு இல்லையா, இந்த பக்கட்டு கொஞ்சம் குட்டையாக மடிச்சுக்கோங்க. குட்டையாக மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக மூடி இருக்கு பாருங்கள். இந்த சைடு ஒரே ஒரு சைடு எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்குள்ளே நம்ம டக் பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணுறனால வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு சாரீ, நீங்கள் மூணு மாதம் ஆனாலுமே சரி, பீரோலேருந்து நீங்களாக எடுத்து கிளைக்கிற வரைக்கும் அது கலைஞ்சு போகாது. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா காட்டன் சாரீ அந்த ஃபோல்டிங் அந்த மடிப்பு அப்படியே கலையாமல் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம தூக்கி போட்டு கூட விளையாடலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. காட்டன் சாரீ யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஸோ நம்ம நார்மலாக இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குறிப்பு தான் இது. இதுக்கடுத்து நம்ம எடுக்க போகிற சாரீ பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக் சாரீ. நீங்கள் காட்டன் சாரீல இந்த மாதிரி பண்ணுறீங்க, சிந்தட்டிக் சாரீலையும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி சிந்தட்டிக் சாரீ மடிப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு ஒரு வாட்டி, இந்த சைடு ஒரு வாட்டி, டோட்டலாக வந்து மூணு வாட்டி நம்ம ஃபோல்டு பண்ணிக்குவோம். இப்போது ரெண்டு சைடு பண்ணிட்டோம், ஒரு சைடு பண்ணிட்டோம், இன்னொரு சைடும் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரெண்டு சைடு பண்ணிட்டோம், மூணாவது சைடு இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். ரொம்ப பெரிய இதில் டெக்னிக்ஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ நான் சிந்தட்டிக் சாரியும் காமிச்சினா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் சிந்தட்டிக் சாரி காமிச்சிருக்கேன். இப்போது இதை என்ன பண்ணியிருக்க போகிறோன்னா இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம மடிக்கிற மெத்தடுக்கே நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் ப்ளவுஸ் வச்சுக்கலாம் இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல், இப்போ எல்லோ சாரீனா அதுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு சாரீக்குள்ளே ப்ளவுஸையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதோட அந்த கடைசி மடிப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மடிப்பை எடுத்து இதுக்குள்ளே டக் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி உள்ளே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறனால உங்களுக்கு நல்லா கலையாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், ப்ளவுஸோடு எடுக்கிறதுக்கு செட்டாக இருக்கும். ப்ளவுஸை உள்ளே வச்சும் வச்சுக்கலாம். ப்ளவுஸ் வேணான்னா நீங்கள் வந்து ப்ளவுஸை எடுத்துட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு நார்மலாகவும் உங்களுக்கு மடித்து காட்டுறேன். ப்ளவுஸோடு இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அந்த நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகாமல் நீட்டாக ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளில போகிறோம், ரெகுலர் லைஃப்க்கே வந்து நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இப்போ ப்ளவுஸை எடுத்துகிட்டு மடித்து காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டிங் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், ரெண்டு ஃபோல்டிங்கில் வச்சு மடித்தாலும் மடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ரெண்டில் கொடுத்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும்.
ஒன்றில் கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் எடுத்து அதுக்குள்ளே கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நான் வந்து பட்டு புடவை உங்களுக்கு மடித்து காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ராவல்க்குலாம் போகிறதுக்கெலாம் வந்து கட்டாயம் சில்க் சாரீ, இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போவோம் இல்லையா, அதுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா சாரீ வந்து மடிப்பு கலையாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சாரீக்கு அடுத்து பட்டு புடவை பார்ப்போம். இந்த புடவை வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தப்போ வாங்கியிருந்தது. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் சொன்னேன் உங்களுக்காக. இப்போ நம்ம பட்டுப்புடவை என்ன பண்ணிக்கிறோம்னா, நல்லா கையால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க, நீட்டாக ஆக்கி விட்டுக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு தடவை, இந்த சைடு ஒரு தடவை. ஸோ இதை மாதிரி ரெண்டு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டூ டைம்ஸ் இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணதை இன்னொரு வாட்டி திரும்பியும் மடிச்சுக்குவோம். மொத்தம் மூணு வாட்டி மடிக்கணும். இப்போது மூணாவது வாட்டி மடிச்சுக்குவோம். மூணாவது வாட்டி மடித்ததுக்கப்புறம் திரும்பவும் நடுவில் கை வச்சு அதை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும். நீளமாக இருக்க பகுதியை கரெக்டாக சமமாக நடுவில் கை வச்சு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. திரும்பவும் இன்னொரு வாட்டி நடுவில் கை வச்சு இதை வந்து நம்ம ரெண்டாக மடிக்காமல் அந்த ஓரத்தில் இருக்க போர்ஷனை மட்டும் மடிச்சுக்கணும். அதாவது எந்த பக்கெட்டு ஓரத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஃபோல்டிங் இருக்குது இல்லையா, அந்த பக்கெட்டு மட்டும் மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டு சைடை என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்று அல்லது ரெண்டு ஃபோல்டிங் எடுத்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மடிப்பு சூப்பராக அப்படியே நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறப்ப டென்ஷனே இல்லாமல் சாரியை நீட்டாக பேக் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், சில்க் சாரீ எவ்வளோ அப்படியே உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இடம் எவ்வளோ கம்மியாக ரொம்ப காம்பேக்டாக குட்டியூண்டு இடத்துக்குள்ளே வச்சிடலாம். அந்த மடிப்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த இது மாறாமல் அப்படியே நீட்டாக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு சாரீ காட்டுறேன். அது வந்து நம்ம இப்போது ரெகுலராக வந்து சனா சில்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாரீ தான். அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் நான் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலாக இருக்க சனா சில்க்ஸ். இது வந்து நீங்கள் கிரேப் சில்க்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது இது நிறையா எல்லாருமே இது இந்த சீசனுக்கு இது வாங்கியிருப்போம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இதுதான் ஃபேஷனாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த சாரீ ஒன்று எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவலாக நம்ம இதை வந்து ரெண்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மூணாவது வாட்டி ஒரு ஃபோல்ட் கொடுத்துக்குவோம். முதல்ல ரெண்டு ஃபோல்டு பண்ணுறோம், அதுக்கடுத்து மூணாவது ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தடு. இதுக்கப்புறம் ப்ளஸ் நடுவில் கை வச்சு சமமாக இதை மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணிடுறோன்னா, அப்படியே அந்த ஓரத்தில் இருக்க பார்த்திங்களா திறந்த வழியாக இந்த இருக்க மடிப்பை நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்து குட்டையாக இருக்க கொஞ்சம் குட்டையாக வச்சுக்கிறோம். நிறையா வைக்காமல் கொஞ்சம் குட்டையாக வச்சுக்கிறோம், சரிசமமாக மடிக்காமல். இப்போ அந்த மடிச்சிருக்க பகுதியை அதுக்குள்ளே ஒரு மடிப்பு எடுத்து விடலாம், இல்லைனா ரெண்டு மடிப்பு எடுத்து அதுக்குள்ளே விடலாம். அதுக்குள்ளே விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஈஸியான சாரீ ஃபோல்டிங் டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் பட்ஸ் டூ ப்ளூமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.